பாலகர்களுக்கு ஒரு கதை. அன்பு. என் அம்மாவிற்கு என்மேல் அன்பே இல்லை என்று முணுமுணுத்தபடி அசோக் படுக்கச் சென்றான். ஏதோ அவன் கேட்டால் அவனுக்கு அது நல்லது இல்லை என்று நினைத்த அவன் தாயார் அதை தர மறுத்தாள். ஏமாற்றத்தால் கோபமுற்று படுக்கச் சென்றான் அசோக். 12வது வகுப்பு. பொது தேர்வு ஒத்திவைக்கப்பட்டதால் கொஞ்சம் ரிலாக்ஸாக சீக்கிரம் தூங்க சென்று விட்டான். தூக்கமாகிய கடலில் மெதுவாக முழுகிய அசோக்கை எண்ண அலைகள் மெதுவாக இட்டு சென்று கனவு தீவில் சேர்த்தது. அந்த தீவில் நம் உணர்வுகள் ஆசைகள் அனைத்தும் உருவங்கள் பெற்றே இருந்தன. அழகான ஒரு பெண்மணி, ஆம் அவள்தான் அன்பு. அங்கு பளபளக்கும் ஒரு இளைஞன், பெயர் ஐஸ்வர்யம். தூரத்தில் ஒரு நடுங்கும் குழந்தை, பயம். யாரையும் பொருட்படுத்தாத ஒருவன், கர்வம். நீண்ட முகத்தோடு உச் உச் என்று சலிக்கும் ஒருத்தி, சோகம். இப்படி இன்னும் பற்பல. அவ்வப்போது சோகமும் பயமும் சேர்ந்து விளையாடுவார்கள். ஐஸ்வர்யமும் கர்வமும் சேர்ந்து உலாத்துவார்கள். இப்படி ஒரு வினோதமான அந்த தீவிற்கு வந்தது கேடுகாலம். ஒரு அசரீரி, இன்னமும் சில மணி நேரத்தில் இந்த தீவே முழுகப் போகின்றது. சில படகுகள் உள்ளன, எல்லோரும் உடனே தப்பித்து சென்று விடுங்கள். முதலில் ஒரு பெரிய படகில் எப்போதும் விரலால் தன் இதயத்தை தொட்ட வண்ணமே உள்ள ஒரு இளைஞன் தனியாக ஏறி பறந்தே விட்டான். யாரையும் ஏற்றிக்கொள்ளவில்லை. அன்பு என்ற அந்த அழகிய பெண் கனிவோடு கேட்டாள், அந்த குழந்தை யார், ஏன் இப்படி செய்கின்றான்? அதற்கு ஒரு முதியவர், அவன் பெயர் சுயநலம், அவன் எப்போதும் இப்படித்தான் என்றார். அடுத்த படகில் ஐஸ்வர்யம் ஏறியது. அன்பு மன்றாடினாள். படகில் யாரும் பார்க்காத போது பயம் ஏறிக்கொண்டது. ஐஸ்வர்யம் சொன்னாள், உன்னை ஏற்ற மாட்டேன், உன்னால் எனக்கு ஆபத்தோ என்று பயமாய் உள்ளது. அம்மா, இவன் ஐஸ்வர்யம் என்றார் அதே முதியவர். ஒவ்வொன்றாக படகுகள் கிளம்பின. அன்பின் குரலை கேட்க கூட சோகத்தால் முடியவில்லை. கர்வமோ ஒரு வெறுப்பான பார்வை பார்த்து அன்பை லட்சியம் செய்யவில்லை. ஒரே ஒரு படகு பாக்கி இருந்தது. நீண்ட தாடியோடு ஒரு தாத்தா, அவரே அன்பை அழைத்தார். அன்போடு இருந்த முதியவர் அன்பை நீண்ட தாடி தாத்தா படகில் ஏற்றிவிட்டார். தானும் ஏறிக்கொண்டார். அன்பு முதியவரை நோக்கி கேட்டாள், எல்லோரும் புறக்கணித்தாலும் இந்த தாத்தா மட்டும் என்னை புரிந்து கொண்டாரே, யார் இந்த தாத்தா? அதற்கு இந்த முதியவர், இவர்தான் காலம். மற்றவர்கள் உன்னை புரிந்து கொள்ளவில்லை என்றாலும் உன் உண்மையை காலம்தான் புரிய வைக்கும். அது சரி, இவ்வளவு காலம் என்னுடனே இருந்தீர்களே, நீங்கள் யார்? காலப்படகில் இருந்து கொண்டே, ஓ நானா, நான் தான் ஞானம் என்றார் சிரித்தபடியே. பற்றென்று எழுந்தான் அசோக். ஏனோ அம்மா என்று மெதுவாக அழைத்த வண்ணம் தாயாரை தேடி ஓடலானான். கதைப்பகுதி இனியும் தொடரும், காத்திருங்கள்.